ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகணும், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து இந்த உலகத்தையே கலக்கணும் அப்படின்னாங்க. நான் எல்லா பசங்கிட்டையும் சொல்லுவேன், என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் இல்லை, பார்க்குற பசங்கள்கிட்டலாம் சொல்லுவேன், இந்த மாதிரி கேட்குற பசங்கள்கிட்டலாம், முதல் நம்ம வந்து யாராக வேணால் ஆகலாம், ஒரு ஹீரோவாக கூட ஆகலாம், ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகலாம், ஆனால் எது ஆனாலும் சரி முதல் நம்மளுக்கு அடிப்படையாக கல்வி படிக்கணும். அப்போ முதல் காலேஜ் போமா அப்படின்னு சொன்னேன் சிஸ்டர்கிட்ட. ஆஃப்டர் ஸ்டடி அவங்க வந்து எந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு என்கிட்டே கேட்குறாங்க. ஏன்னா அட்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அப்போ வேலை இல்லை, நம்ம சொல்லணும் ஏன் அட்வைஸ் பண்ணுறோம், நம்ம எது என்ன பாதை. ஏன்னா அவங்க இப்போ அண்ணன்னா நினச்சிட்டு கேட்குறாங்க, அப்போ நான் தான் அவங்களுக்கு கரெக்டான ஒரு கைட் பண்ணுவேன். அப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடத்துல காலேஜ்லாம் போய் ட்ரை பண்ணேன், போய் தேடினேன், நேராக போய் சர்வே பண்ணேன். சுபாங்கில் ஒன் சிட்டியில் உள்ள எம்டிஐ காலேஜ் அங்கே போய் பார்த்தேன். அங்கே உள்ள லெக்சரர் அவங்கள்ட்ட பேசினேன். அப்புறம் அங்கே உள்ள லேப் போய் பார்த்தேன். அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போய் பார்த்து நேராக பேசினேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கேட்டால் பார்த்தாது, அவங்களோட பேரண்ட்ஸுக்கிட்டே போய் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அருமையான காலேஜ், நல்ல ஒரு கல்வி அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள எக்ஸ் ஸ்டூடெண்ட்கிட்டையும் கேட்டேன் எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு. இப்போ அவங்களாம் வந்து நல்ல ஒரு பெரிய துறையில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே கான்ஃபிடெண்ட்டாக ஒரு முடிவு எடுத்தேன், என் தங்கச்சி படித்தா இந்த காலேஜில் தான் படிக்கணும் சொல்லிட்டு. எல்லாருக்கும் நல்ல ஃப்யூச்சர் வரணும், என் தங்கச்சியும் கான்ஃபிடென்ட்டாக நான் சொன்னதை கேட்டு போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. ரெண்டு மாதம் கழித்து நான் கேட்டேன், எப்படி காலேஜ் எப்படி இருக்குது, படிப்புலாம் எப்படி போயிட்டுருக்கு, நான் ரெக்கமெண்ட் பண்ண காலேஜ் எப்படி இருக்குது அப்படி கேட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல என்வாயன்மெண்ட். எனக்கு இங்கே உள்ள லெக்சரர்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு அப்பா அம்மா மாதிரி, நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கும் நம்ம தங்கச்சிக்கு கரெக்டான ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், நல்ல ஒரு கல்வி கிடச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. யாம் பெற்ற இன்பம் பெருகைய வயகம்னு சொல்லிட்டு உடனே நான் என்ன செஞ்சேன், எம்டிஐ காலேஜோட மேனேஜ்மெண்ட்டை பேசினேன். அதாவது இந்த மாதிரி அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க எஸ்ன்னு சொல்லி ஸ்காலர்ஷிப் இருக்குது, சந்தேஷ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனேஜ்மெண்ட்டில் பேசியிருக்கேன். இது மூலிமா வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இருக்குது. இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் பார்க்கணுன்னா www.mtic.edu.my. இப்போயே போங்க கைஸ், கிராப் திஸ் சான்ஸ். எம்டிஐ காலேஜ் நம்பர் ஒன் காலேஜ், தரமான கல்வி, வேலை வாய்ப்பு 100%.